ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ஜெரினா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாத்துக்கும். இப்போ வந்து நம்ம என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு கப்பு, சர்க்கரை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், பால் ஒரு அரை கப்பு, முந்திரி, பேக்கிங் சோடா, ஆயில் 2 ஸ்பூன். என்னன்னு தெரியாமல் டெக்கரேஷனுக்கு முந்திரி போட்டுக்கலாம். என்கிட்ட உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ முழு முந்திரி இருந்தாலும் அந்த மாதிரியும் வச்சுக்கோங்க. இதை கடாயில் வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு, நல்லா சூடு ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து கேக்கு மாவை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொத்தமான கிண்ணமாக இருந்தால் பார்த்து நல்லா வைங்க. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இறக்கிறோம். இப்போ வெந்துருச்சான்னு கத்தியை விட்டு குத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. கோதுமை கேக்கு ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவில் செஞ்ச கேக்கு. இப்போ நம் இந்த கேக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பானு ஜெரினா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.